கஞ்சிகேசன் பேர் ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து நம்ம துபாய் எதுக்கு போயிட்டு வரலாமா? போகலாம். போகிறதுக்கு நம்ம பைசா வேணும்ல, அதான் தூரத்துக்கு பாருங்கள். இதுதான் துபாய் பைசா, தெரிஞ்சுங்கண்ணா. இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி யுனைடெட் அரபிக் அரேபியன் எமிரேட்ஸ்னு போடுறாங்க. இது வந்து 10 போட்டிருக்காங்க நம்பர் இல்லையா. இந்த 10 எப்படின்னா 10 dirhams சொல்கிறாங்க. டிராம்ஸ் பாருங்க, எதுனா டிஐஆர் ஹெச்ஏஎம்எஸ் டிராம்ஸ். டிராம்ஸ் ஒரு டிராம்ஸுக்கு 21 சொல்கிறாங்க நம்ம இந்தியன் மணி. இது 10 dirhams நம்ம கைக்கு வந்திருக்கு. இப்போ துபாயை பற்றி தான் நான் பேச போகிறேன். ரொம்ப கேட்க நம்மளுக்கு வியாபாரம் இருக்குங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. அதாவது அங்கே நம்ம ஃப்ளைட்டில் போகும்போதே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போய முடியாது. அதாவது நேராக போய் சேர்ந்துட முடியாது. போகும்போதே நம்ம இங்கே இன்சூரன்ஸ் மாதிரி எடுக்கணும். நம்ம கெஸ்டாக போனால் கூட அங்கே அதுக்குன்னு 1 week இன்சூரன்ஸ் இருக்குது. அங்கே மெடிக்கல் எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்களேன். பட் மெடிக்கலில் நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எஜுகேஷன் ஃப்ரீன்னு சொன்னாங்க, அதுவும் கிடையாது. எஜுகேஷன்லாம் ஃபீஸ் இருக்குது, பட் நல்ல இதாக இருக்கும். மெடிசன் வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டலும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னாங்க. அதே மாதிரி கேட்க ரொம்ப நல்லாயிருக்கு. அங்கே சைக்கிள் போகிற வே ஒன்று தனியாக இருக்கான். காரில் தான் நிறைய பேர் போகிறாங்க. காரில் வந்து மினிமம் ஸ்பீடு 80 kilometers, 100 அது வந்து அதுக்கப்புறம் 120 அதனால தான் போகணும். 2-wheeler வந்து இந்த பெரும்பாலும் யாரும் போகிறதில்ல. 2-wheeler மீன்ஸ்னா இந்த ஸ்விக்கி மாதிரி இவங்க சம் அர்ஜென்ட்டுக்கு தான் சாப்பாடு எடுத்து போகிறாங்க, அவங்களும் தான் போகிறாங்க. மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அண்ணன் வீட்டு வந்திருக்குல்ல, அவருடைய மாப்பிள்ளை அங்கே தான் இருக்காரு, பொண்ணு அங்கே தான் இருக்காரு. இப்போ அவங்கள வச்சு தான் நான் கேட்டேன், அவங்க சொன்னதை வச்சு சரி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. இவங்க வந்து அங்கே ஃப்ளாட் சிஸ்டமாக இருக்குது, விழான்னு இருக்குது. நம்ம சொல்கிறோம்ல இந்த விழா அந்த விழான்னு விஎல்ஏஏ அப்படின்னு. இவங்க வந்து அது மாதிரி வீட்டில் தான் இருக்காங்க. அது தள்ளி தள்ளி இருக்குமா, ஃப்ளாட்னால் அது ஃப்ளாட் சிஸ்டமாக இருக்கும். அங்கே வந்து ரோட்டில் யாரும் எந்த வித குப்பை போடக்கூடாது, எத்தில் போடக்கூடாது. சுற்றி கேமராவே இருக்கும். ஏதாவது கொஞ்சம் நம்ம ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணாலே அங்கே வந்துடுவாங்க. அந்த கேமராவில் இது பண்ணிவிட்டு உடனே நம்மளுக்கு போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று சம்திங் வார்னிங் கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வண்டியில் இப்போ ஓவர் ஸ்பீடு போனீங்கன்னா அங்கே காமிச்சு கொடுத்துருங்களா. அங்கெல்லாம் கேமரா தான், ஆட்டோமேட்டிக் கேமரா இருக்குது, அதை காமிச்சு கொடுத்துருவோம். இம்மிடியேட் ஃபைன் இருக்குது. ஸ்பீடு போனீங்கன்னா இத்தனை டாலர், வண்டியை சீஸ் பண்ணுற அளவுக்குலாம் அங்கே ஃபைன் இருக்குது. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பெரும்பாலும் அவங்கவுங்க அமைதியாக அந்தந்த ரூட்டில் தான் போகணும். நம்ம ஊரில் தான் இப்போ பஸ் வருதுன்னா ஒருத்தர் நின்று கலாட்டா பண்ணுறது, கண்ணாடி அடிக்கிறது அதெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் அது கிடையாதுன்றாங்க. ரொம்ப கேட்கறது நல்லாயிருக்கு. அங்கே வந்து இல்லை ஒரு படம் காரங்கம்மா, இவர் தாங்க அந்த அபுதாபி அண்ட் துபாய் ரெண்டு இணைச்சவர் படம் இது. அங்கே வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வழங்குறது. அங்கே வந்து ஒரு ராஜா மாதிரி, ஐ மீன் அவங்களுடைய வாரிசு தான் வரும். இப்போ இவர் இவருக்கு முன்னே அவங்க பெரியவங்க இருந்தாங்க, இப்போ இவருடைய பசங்க இவங்க பேரன் இந்த மாதிரி தான் வரும். இல்லை நோ ஆப்போசிட் பார்ட்டி அப்படின்னு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ஹோட்டலு சினிமா எல்லாமே இருக்குது. அங்கே நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே டீ கடைங்க இருக்கும், பஜ்ஜி வடை அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி, ஐ மீன் தள்ளி போய் தான் நம்ம வாங்கணும். வேணால் வீட்டில் ஆர்டர் பண்ணால் அவங்க எடுத்து தருவாங்கன்னு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு வாட்டி துபாய் போன போலே இருக்குது. அதாவது ரொம்ப டிசிப்ளினாக தான் நமக்கு அது எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. சும்மா இன்றைக்கி இதை பற்றி பேசினேன். சரி அவர் பாக்கெட் இந்த பைசா காமிச்சார், இதுதான் நான் கேட்டேன், துபாய் பைசா தான் காமிங்கன்னு. இதை கொடுத்து கேட்பாங்க, இதுதான் விஷயம் இல்லையா. இது வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், 10 dirhams அப்படின்னு போகிறாங்க. தெரிஞ்சுங்களா, பார்க்குறதுக்கு இது வந்து நம்ம ரூபா நோட் மாதிரி கிடையாதுங்க. இது வந்து பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, கிழியாது, மழையில் நனைஞ்சாலும் நனையாது. நம்ம ரூபா தெரியாமல் நம்ம வச்சுட்டு மழையில் நனைஞ்சிருங்க, அந்த 500 நோட் எடுத்து நம்ம இட்லி தட்டு மேலே தான் வைக்கணும். ஏன்னா அடுப்பில் வச்சுட்டு அது மேலே வைக்கணும், இல்லாட்டி அதை வச்சு அயன் பண்ணணும். அப்போ தான் அந்த ரூபா பழைய நிலைக்கு வருது. அப்படி கிடையாது, பிளாஸ்டிக் நோட் கிழியாதுங்க, அது பெரிய விஷயம். நல்லாயிருக்கு கேட்குறது. அதே மாதிரி காயின்ஸ் கூட அங்கே 1 rupee காயின், 2 rupee காயின் அதுக்கு மேலே எதுவும் கிடையாது, காயின்ஸ் இல்லைன்றாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. சும்மா கொஞ்சம் வீடியோ போடுவோம், ஓகே.
துபாயை பற்றி நான் அப்புறம் டீட்டெயில் இன்னும் கேட்குறேன், கேட்டு நான் அப்புறம் போகிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.